ஸோ இந்த 60 நாள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஜெயிக்கணும்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2013 தான் என்னோட ஃபவுண்டேஷன் நான் பண்ண ஆரம்பித்தேன். நான் 2022 வரைக்கும் அந்த விஷயம் நம்ம மனசுக்குள்ளே ஞாபகம் இருக்குன்னா நான் அந்த சொன்ன அந்த ஃபார்முலா தான் முக்கியமான காரணம். ஸோ எப்போவுமே வந்து இப்போ இந்த 60 டேஸில் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து கூடுவான வரைக்கும் ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கணும். என்னோட ப்ரிப்ரேஷன் டைமில் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 1-1-1 சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு அப்படின்னா நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டு தூங்க போகும்போது காலையில் பெட்லேருந்து எழும்போது, நைட்டு தூங்கும் போது 1/2 hour, காலையில் எழுந்த உடனே ஒரு 10 minutes or 15 minutes நீங்கள் நினச்சி பார்த்தீங்கனாலே உங்கள் ப்ரிப்ரேஷன் கரெக்டாக போதா இல்லைன்றது தெரிஞ்சிடும். இது ஒரு இண்டிகேட்டர், முக்கியமான இண்டிகேட்டர். ஸோ இதே மாதிரி யூதா பரிணிய வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் வினோத். நான் சமீபத்தில் 2022 நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் தேர்வாகி டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய 4th குரூப் 1 அட்டெம்ப்ட். இது நான் 4 முறை மெயின்ஸ் எழுதியிருக்கேன். அதில் வந்து 2 முறை நான் இன்டர்வியூ போயிருக்கேன். இந்த முறை நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஒர்க். இது இதோட ரிசல்ட்டு தான் வந்து இந்த 2022 நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அடுத்து 2022 பிரில் மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த 2 மந்த்ஸில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னோடய நான் சில யோசனைகள் நான் சொல்கிறேன். முதல்ல வந்து நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும், நம்ம மனசை வந்து தயார்படுத்தணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 13 மணி நேரம் படிக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். ஸோ 13 மணி நேரம் நான் படிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி தொடர்ச்சியாக படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அடுத்து நம்மளுடைய சொந்த பந்தங்கள், சில முக்கியமான நிகழ்வுகளை வந்து தவிர்க்க நேரிடலாம். அப்புறம் நண்பர்களுடைய வந்து சில பயணங்கள் தவிர்க்க நேரிடலாம். அப்புறம் ப்ளஸ் முக்கியமான சினிமா, நமக்கு பிடிச்ச சினிமா பார்க்காம இருக்க நேரிடும். ஸோ இது மாதிரி லைஃப்பில் நமக்கு பிடிச்ச நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வந்து தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து மென்டலி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம ஒரு முக்கியமான ஒரு கோலை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து டிஸ்டர்பன்ஸ் அன்வான்ட் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சி நம்ம கோலை நோக்கி போகிறது தான் வந்து முதன்மையான விஷயம். ஸோ முதல்ல நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறது தான் ஃபஸ்ட் விஷயம். செகண்ட், நம்ம என்ன செய்யணும் இந்த 2 மந்த்ஸ்க்குள்ள, நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியாவில் தான் நம்ம ப்ரிப்ரேஷனே ஆரம்பிக்கணும். ஸோ 1757 நம்ம ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்து 1947 வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் 2 ஹிஸ்ட்ரி நம்ம முடிக்கிற சமயத்தில் வந்து ஹிஸ்ட்ரி நம்ம ஓரளவு ஸ்ட்ராங் ஆகிடலாம். அடுத்து பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ஸ் இருக்குது. இந்த 2 புக்கும் நம்ம படிக்கிற சமயத்தில் நம்ம பாலிட்டிலாம் வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம். அடிஷ்னலாக வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரெகுலராக தினமும் 1 hour வந்து ஆப்டிடியூட் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து கூடுவான வரைக்கும் ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் டைமில் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா 1-1-1 சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா 1 hour கழித்து திரும்ப நம்ம ரீகால் பண்ணோம், அடுத்து 1 day கழித்து ரீகால் பண்ணோம், அடுத்து 1 month கழித்து ரீகால் பண்ணோம், சாரி 1 week கழித்து ரீகால் பண்ணோம், அடுத்து 1 month கழித்து ரீகால் பண்ணோம். ஸோ அது மாதிரி வந்து ரீகால்னு சொல்லி ஒரு தனி செஷன் நம்ம வச்சுக்கணும். எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம வந்து மைண்ட்குள்ளே ஏற்றுறோமோ அந்த விஷயத்தை நம்ம மைண்ட்லேருந்து ரீகால் பண்ண முடியுதான்ற மாதிரி 1 hour, 1 day, 1 week, 1 month அப்படின்ற மாதிரி நம்ம தொடர்ச்சியாக ரீகால், எவ்வளோ ரீகால் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து ரிவைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ன்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கிறீங்க, அந்த விஷயத்தை எப்படி உங்கள் அறிவு கொண்டு போகிறீங்க, இதுதான் ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த ப்ரிப்பரேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம படிப்போம், படித்ததை வந்து இமீடியட்டாக நம்ம மைண்ட்லேருந்து மறந்து போயிடும். அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். மறதின்றது ஒரு வகையில் நல்ல விஷயம் கூட. தேவையில்லாத நிறைய விஷயங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டால் நம்ம பிரெயினை வந்து தேவையில்லாமல் ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும். ஸோ அதனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம படிக்கிறோம். படித்ததுக்கப்புறம் ரீகால் பண்ணோம், எந்த அளவுக்கு நம்ம ரீகால் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். நான் 2013 தான் என்னோடய ஃபவுண்டேஷன் நான் பண்ண ஆரம்பித்தேன். நான் 2022 வரைக்கும் அந்த விஷயம் நம்ம மனசுக்குள்ளே ஞாபகம் இருக்குன்னா நான் அந்த சொன்ன அந்த ஃபார்முலா தான் முக்கியமான காரணம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு நாளில் நம்ம நைட்டு தூங்க பெட்டுக்கு போகும்போது ஒரு 1/2 hour, ஒரு 1/2 மணி நேரம் நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்னென்ன படித்தோம், அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, என்னென்ன இது இருந்துச்சுன்றதை வந்து ஒவ்வொரு நாள் ஈவினிங் நைட்டு பெட்டில் பெட்டுக்கு போகும்போது வந்து நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். நிறைய பேரால் அதை வந்து நினச்சி பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்து நம்ம அது ரீகால் பண்ணுறதுக்குள்ளே வித்தின் ஒரு 10-15 minutes நம்ம தூங்கிடுவோம். அது வந்து நல்ல விஷயந்தான். காரணம் என்னென்னா நீங்கள் வந்து மைண்டை ஒருநிலைப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து இரவு தூங்க போகும்போது நம்ம என்ன படிச்சுன்றதை நினச்சி பார்க்கணும். ப்ளஸ் காலையில் எழுந்து நேற்று என்ன படித்தோம், நான் என்ன செஞ்சேன் அப்படின்றத வந்து நினச்சி பார்த்து ஒரு வேளை உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துருச்சு, உங்கள் ப்ரிப்ரேஷன் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒரு வேளை நீங்கள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் என்னால் ஞாபகப்படுத்த முடியல, என்னால் நினைவுக்கு வரலை அப்படின்னா லேகிங் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணல, உங்கள் மைண்டு கேரலை,
அப்படின்னா நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டு தூங்க போகும்போது காலைல பெட்லேருந்து எழும்போது, நைட்டு தூங்கும் போது ஹாஃப் அன் அவர், காலையில் எழுந்த உடனே ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கனாலே உங்கள் ப்ரிப்ரேஷன் கரெக்டாக போதா இல்லைன்றது தெரிஞ்சிடும். இது ஒரு இண்டிகேட்டர், முக்கியமான இண்டிகேட்டர். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து 1 வீக் கழித்து நீங்கள் ஷெட்யூல் போட்டுக்கலாம். மார்னிங் நைட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு டே டைமில் ஒரு 1 ஹவரில் நான் லாஸ்ட் வீக் நான் இது பண்ணேன், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு மைண்டில் இருக்கான்ற மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லி பார்க்கலாம். இல்லை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே மனசில் ஓட்டி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் படித்தேன், 1757 பிளாசிபோர் பக்சார் வார் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அப்படியே ஒவ்வொன்றா ஓட்டி பார்த்து மனசுக்குள்ளே வருதான்னு சொல்லி பார்க்கலாம். அது ஒரு ஃப்ளோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை ஏதாவது இடத்துல வந்து இல்லை ஞாபகப்படுத்த முடியல, 1857 என்ன நடந்துச்சு ஹிஸ்ட்ரியில் அப்படின்றது ஞாபகம் வரலன்னா அந்த இடத்துல லேக் ஆகிறோம், அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணல, நம்ம சரியாக ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி அர்த்தம். ப்ரிப்பேர் பண்ணும் போது வந்து நம்ம படிக்கிற மாதிரியே தான் இருக்கும், பட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஏறவே ஏறாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செக் பண்ணுற சமயத்தில் நமக்கு எல்லாமே தெரிய வந்துடும். ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு என்னோடய ஃபார்முலான்னு சொல்லி சொல்லலாம். நான் இது என் ப்ரிப்ரேஷனில் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இந்த 2 மந்த்ஸில் வந்து நான் அடுத்து செய்ய போகிற விஷயம் அது. நான் இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் குரூப் 1 இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல, பட் இன்னிலேருந்து தான் நான் படிக்கவே ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இன்னிலேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ண போகிறேன், முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இது. இப்போ இந்த 60 டேஸில் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக குவெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். ஹிஸ்ட்ரினால் ஹிஸ்ட்ரி இது வந்து எல்லாமே 10th 12th எல்லாமே படிச்சுட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு ரெகுலராக நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம், எதுவும் எந்த பேனிக்கும் ஆக வேணாம். பட் அடிஷ்னலாக சில முக்கியமான விஷயங்கள் சிலபஸில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ரெட்டைமலை சீனிவாசன், எம்சி ராஜா, இது மாதிரி குவஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து நார்மலான மற்ற சாதாரண ஆஸ்பிரண்ட்ஸுக்கு வந்து தெரியவே தெரியாது, இது நீங்கள் இன்டெப்த்தாக போய் படித்தா தான் உங்களுக்கு தெரியும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க எல்லாருமே வந்து குரூப் 1 ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸும் இருப்பாங்க, மற்ற பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, சாதாரண சும்மா டைம் பாஸ்க்கு எழுதலான்ற மாதிரி இருப்பாங்க. சில பேர் தமிழ்நாட்டிலே தான் ஹையஸ்ட் எக்ஸாம் சொல்கிறாங்க, ஒரு அட்டம் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சும்மா வரவங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த மற்ற விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இந்த மாதிரி வந்து தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி, திராவிடியன் பாலிடிக்ஸோட ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்டெப்த்தாக நீங்கள் உள்ளே போய் படித்தா தான் தெரியும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து டெப்த்தாக இருக்கும். இப்போ பாலிட்டியில் பார்த்திங்கன்னா வந்து அமெண்ட்மெண்ட்லேருந்து ஒரு குவஸ்டின்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது, பட் நார்மலாக வரவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்கன்றது அவசியம் இல்லை, பண்ணியிருக்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ நம்ம வந்து அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் முக்கியத்துவம் தர சமயத்தில் நமக்கு வந்து அட்வான்டேஜ் வரும். ஹிஸ்ட்ரியில் வந்து நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் தரும்போது, இயர்ஸ்க்கு எல்லாமே முக்கியத்துவம் தரும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வரும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இது மாதிரி வந்து 2 மார்க் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட ஒரு 6 சப்ஜெக்ட் இருந்தால் நமக்கு வந்து 12 மார்க்ஸ் கட்டாகப்பட நம்ம 12 மார்க்ஸ் நம்ம அதிகமாக போயிடுறோம். நல்ல கான்ஃபிடென்ட்டோடு நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் எல்லோரும் படிக்கிறதும் படிங்க, டெஸ்ட் பேட்ச் பண்ணுங்கள், வாஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் சிலபஸ் எடுத்துகிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும் இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும், அந்த ஏரியா வந்து டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸால் மட்டும்தான் ஆன்சரே பண்ண முடியும், அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஏரியா மட்டும் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த 60 நாள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஜெயிக்கணுன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓல்டு குவெஸ்சன் பேப்பர்ஸ் அண்ட் ஸ்கூல் புக்ஸ் ரெண்டுமே சைமல்டேனியஸாக வச்சுட்டு ஸ்கூல் புக்ஸ் வந்து மார்னிங் படிக்கணும், ஈவினிங் வந்து ஓல்டு குவெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரிப்ரேஷன் எக்ஸாம் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகாதான்றதை நம்ம ட்யூன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது மூலமாக வந்து எக்ஸாம் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம். சில பேர் சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும், பட் அவங்களால எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. சில பேர் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் ஓரளவு கம்மியாக இருந்தாலையும் அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் ப்ரிப்ரேஷன் எக்ஸாம் தகுந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது நீங்கள் அந்த டியூன் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ஓல்டு குவெஸ்சன் பேப்பர்ஸ். ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு உங்களை நீங்களே நீங்கள் டியூன் பண்ணிகிட்டே வர சமயத்தில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ப்ரிலிமினரி நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு குவெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்குன்ற ஒரு விஷயமே வந்து எனக்கு தெரியல. அது குரூப் 1 போகிறோம், சிலபஸ் கூட நான் வந்து டவுன்லோட் பண்ணாமல் தான் வந்து என்னோடய இனிஷியல் ப்ரிப்ரேஷன் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கைட் பண்ணுறதுக்கு பெருசாக யாருமே இல்லை, நானே தான் எல்லாமே செல்ஃபாக வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சிலபஸ் டவுன்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் சொன்னாங்க, ஓல்டு குவெஸ்சன்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்து அப்புறம் நான் தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு குவெஸ்சன் பேப்பர்ஸாக நான் வந்து எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். 2009லேருந்து 2009லேருந்து 2013 அந்த ப்ரிப்ரேஷன் டைமில் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆஃப் குவெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி நான் படித்தேன். அப்போவே நான் வந்து என் மைண்டுக்குள்ளே ஒரு மேப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது இந்த ஏரியா தான் முக்கியமான ஏரியா, இந்த ஏரியாவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல,
இந்த ஏரியாவில் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறான், நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து இந்த இடத்துல லேக் ஆகுது, நம்ம இப்படி மாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ளே ஒரு மைண்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு பெரிய ஒரு ப்ராடர் வியூ கிடைக்கும். நீங்கள் சப்ஜெக்டை வந்து வாஸ்ட்டாக படிச்சிட்டிங்க, ஒரு 4-5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து தரவாக படிச்சிட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடர் வியூ கிடைச்சிரும். நீங்கள் எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ஏரியா அவாய்ட் பண்ணணும், எது செய்யணும் செய்யக்கூடாதுன்றது வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிடும்.